ஆசீர்வாதமான நாள் உங்கள் அனைவருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நாங்கள் தேவனுடைய வார்த்தை தியானத்துக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாள் எங்களுடைய வேத பகுதியே சங்கீதம் 50வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பலிகளை செலுத்துகிறீர்கள், அது எப்பொழுதுமே அதில் நீங்கள் தவறியதில்லை, ஆனாலும் மிருக பலிகளை மாத்திரமே நீங்கள் செலுத்துகிறீர்கள்னு சொல்லி முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை மாத்திரமே நீங்கள் செலுத்துகிறீர்கள். அதாவது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்குரிய காரியங்களை செய்தார்கள், ஆனாலும் அதை மாத்திரம் தேவன் விரும்பவில்லை. அதற்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். இதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆகவே ஆண்டவர் அங்கே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைய நாளிலே 12வது வசனம், அதாவது 50வது அதிகாரம் 12வது வசனம், நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், எனக்கு பசி வந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த பூமியிலிருக்கதான எல்லா காரியங்களும் எனக்குரியது, பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே என்று சொல்லி அங்கே 12வது வசனம் கூறுகிறது. அதாவது தேவன் அதாவது எப்பொழுதும் விரும்பவில்லை, மிருகங்களை மாத்திரம் நீங்கள் எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது பசியினால் இருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு நாங்கள் உணவு கொடுப்பதை போல ஆண்டவர் அதை அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் அதே மாத்திரமல்ல, நாங்கள் எங்களோட வாழ்க்கை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே அருமையான சகோதரனே, இந்த கால நேரத்தில் சகோதரியே, இந்த கால நேரத்திலே இந்த நாளிலே நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களிடத்தில் அதை விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நாங்களோட வாழ்க்கையில் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் பாஸ்டர் போல் பெத்தனி சபையிலே.